photosynthetic unit. So photosynthetic unit nu paakumbodhu nama three terms nalla nyabagam vechikanum. One photosystem, second light harvesting center, and then reaction center. So இந்த மூணும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோ சிஸ்டம் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ். பிக்மெண்ட்ஸ் அப்படின்னாலே அது தைலகாய்ட் ஆர் கிரானம்ல தான் இருக்குது. குரூப் ஆஃப் தைலகாய்ட் தான், ஸ்டாக் ஆஃப் தைலகாய்ட் தான் கிரானம்னு சொல்வோம். ஸோ ஃபோட்டோ சிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் குரூப்ஸ். அந்த குரூப் ஆஃப் பிக்மெண்ட்ஸை ஃபோட்டோ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோட்டோ சிஸ்டத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க, பிஎஸ் ஒன் அண்ட் பிஎஸ் டூ. க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் படி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுனால இதை பிஎஸ் ஒன் ஃபோட்டோ சிஸ்டம் ஒன் ஒன்றும், செகண்ட் கண்டுபிடிச்சதுனால பிஎஸ் டூ அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆனால் ஃபோட்டோ சிந்தசிஸில் லைட் ரியாக்ஷனில் ஃபஸ்ட் ரியாக்ஷன் பண்ணுறது, ஃபஸ்ட் லைட் அப்சார்ப் பண்ணி ஃபங்க்ஷனிங் ஆகிறது பிஎஸ் டூ தான். பட் செகண்ட் கண்டுபிடிச்சதுனால பிஎஸ் டூ அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது பிஎஸ் ஒன் தான். இது ரெண்டுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, பிஎஸ் ஒன்ல அதிகமான குளோரோஃபில் ஏ இருக்கும், கம்பேர் டு பிஎஸ் ஒன் பிஎஸ் டூவில் குறைவான குளோரோஃபில் ஏ தான் இருக்கும். ஸோ குளோரோஃபில் ஏ இஸ் அ ப்ரைமரி பிக்மெண்ட் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் ஆல் த கிரீன் பிளான்ஸ். அதனால் அது யூனிவர்சல் பிக்மெண்ட் அப்படிம்பாங்க. குளோரோஃபில் ஏ பிஎஸ் ஒனில் அதிகமாகவும் பிஎஸ் டூவில் குறைவாகவும் இருக்கும். பிஎஸ் ஒன் எந்த வேவ்லென்த்தில் லைட்டை அதிகமாக அப்சார்ப் பண்ணுன்னா 700 நானோமீட்டரில். அதனால் பிஎஸ் ஒனுக்கு இன்னொரு பேர் P700. அதே மாதிரி பிஎஸ் டூ 680 நானோமீட்டரில் அதிகமான லைட்டை ஆக்டிவாக அப்சார்ப் பண்ணும். அதனால் பிஎஸ் டூக்கு இன்னொரு பேர் P680. ஸோ அனதர் நேம் ஞாபகம் வச்சுங்க, பிஎஸ் ஒனில் P700 சொல்கிறோம், பிஎஸ் டூவை P680 சொல்கிறோம். அந்த பர்டிகுலர் நேனோமீட்டரில் லைட்டை ஆக்டிவாக அப்சார்ப் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட்டு இந்த பிஎஸ் ஒன் பிஎஸ் டூ இது ரெண்டுலேயுமே ஸ்ட்ரக்சர் காமனாக தான் இருக்க போகுது. சென்டரில் ஒரு குளோரோஃபில் ஏ பிக்மெண்ட் இருப்பாங்க. திஸ் இஸ் குளோரோஃபில் ஏ. அதை சுற்றி அக்சசரி பிக்மெண்ட் இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ செவரல் அக்சசரி பிக்மெண்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அரவுண்ட் த குளோரோஃபில் ஏ. இந்த அக்சசரி பிக்மெண்ட்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, மோஸ்ட்லி கரோட்டினாய்ட், ஜேந்தோஃபில், ஃபைகோசயனின், ஃபைகோ எரித்ரின், இவங்கெல்லாம் அக்சசரி பிக்மெண்ட்ஸ். ஸோ லைட் எனர்ஜி வரும்போது இந்த லைட் எனர்ஜியை அக்சசரி பிக்மெண்ட்ஸ் முதல்ல அப்சார்ப் பண்ணுவாங்க. அண்ட் தென் அக்சசரி பிக்மெண்ட்ஸ் அதர் அக்சசரி பிக்மெண்ட்ஸ் இப்படியே லைட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கடைசியாக குளோரோஃபில் ஏக்கு வரும். குளோரோஃபில் ஏக்கு வந்ததும் குளோரோஃபில் ஏ என்ன ஆகும்னா, எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போய் எலக்ட்ரான்ஸை எக்ஸ்பெல் பண்ணுவாங்க. எக்ஸ்பெல் ஆன எலக்ட்ரான் ப்ரைமரி எலக்ட்ரான் அக்செப்டர்னால எலக்ட்ரான் அப்சார்ப் பண்ணப்படும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஃபோட்டோசிந்தட்டிக் யூனிட். இப்போ ஃபோட்டோசிந்தட்டிக் யூனிட்டில் குளோரோஃபில்லியே சென்டரில் இருக்கு இல்லையா, அவங்க தான் லைட்டை அல்டிமேட்டாக அப்சார்ப் பண்ணி அந்த இடத்துல தான் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, லைட் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குளோரோஃபில் ஏ இஸ் ரியாக்ஷன் சென்டர் ஆர் ஆக்டிவ் சென்டர். குளோரோஃபில் ஏவை தான் நம்ம ரியாக்ஷன் சென்டர் சொல்கிறோம், இல்லைனா ஆக்டிவ் சென்டர்னு சொல்கிறோம். அதை சுற்றி இருக்கக்கூடிய அக்சசரி பிக்மெண்ட்ஸ் கெரோட்டினாய்ட், குளோரோஃபில் பி, குளோரோஃபில் சி, த பிக்மெண்ட்ஸ் அதர் தென் குளோரோஃபில் ஏ எல்லாமே அக்சசரி பிக்மெண்ட்ஸ் தான். அவங்க லைட் எனர்ஜியை ஹார்வெஸ்ட் பண்ணி குளோரோஃபில் ஏக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால அந்த அக்சசரி பிக்மெண்ட்ஸை லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் அப்படிம்போம். லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் அசோசியேட்டட் வித் பிஎஸ் ஒன் இஸ் கால்டு LHC1. லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் அசோசியேட்டட் வித் பிஎஸ் டூ இஸ் கால்டு LHC2. பிஎஸ் ஒன் பிஎஸ் டூ காமன் ஸ்ட்ரக்சர் இதுதான். குளோரோஃபில் ஏ ஜாஸ்தியாக இருந்தால் பிஎஸ் ஒன், குளோரோஃபில் ஏ குறைவாக இருந்தால் பிஎஸ் டூ. தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகே, அடுத்து பிஎஸ் ஒன் பிஎஸ் டூ இவங்க எங்கே இருப்பாங்க? பிஎஸ் ஒன் தைலகாய்டோட அவுட்டர் சர்ஃபேஸில் இருப்பாங்க. அந்த அவுட்டர் சர்ஃபேஸ் ஸ்ட்ரோமாவை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
பிஎஸ்டூங்கிறது தைலகாய்டோட இன்னர் சர்ஃபேஸ்னு இருப்பாங்க. அந்த இன்னர் சர்ஃபேஸ் லியூமனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும். தைலகாய்டோட சென்டர் பார்ட்டை லியூமன்னு சொல்லுவோம். ஸோ இன்னர் பார்ட் ஆஃப் த தைலகாய்டில் பிஎஸ்டூ இருப்பாங்க, அவுட்டர் பார்ட் ஆஃப் த தைலகாய்டில் பிஎஸ் ஒன் இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபோட்டோசிந்தட்டிக் யூனிட்.